ஜாக்கிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயம் பார்க்க போகிறது கேட். 2018 வெளியான கொரியன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் அன்பும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தட்ஸ் இம்பார்ட்டன் திங். ஸோ கேட் திரைப்படத்துடைய விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் மீ. கேட் 2018 வந்த ஒரு கொரியன் ஃபிலிமு, ஒரு காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் ஃபிலிம். இது ஒரு திரைப்படம் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சிப்படுத்தணும். இந்த படம் அந்த வகையை சாப்பிடுது. ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா அடல் கண்டென்ட்லாம் கிடையாது. நம்ம முன்னாடி சொல்லிடுறோம். சரி, இந்த கேட்டு படத்தினுடைய கதை என்ன? எலைட் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு கரப்ஷன் கேஸை விசாரிச்சிட்ருக்கார். ஓகே, விசாரிச்சிட்ருக்கும்போது அவரை வந்து விபத்தில் சிக்கிறார். அவருக்கு எல்லாமே மெமரி லாஸ். இது ஒரு பக்கம் ஒரு கதை. இன்னொன்று, ஹீரோயின் வந்து ரூம் ரெண்டு கூட கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறான். அப்படியான ஒரு பெரிய பிரச்சனையில் அவர் சந்திச்சுட்டு இருக்கான். அந்த பிரச்சனையிலேருந்து அவளும் அவளுடைய தோழியும் வெளிவந்தாங்களா? ஏன்னா கந்துவட்டிக்கு பணம் வாங்கியிருப்பா, அந்த குரூப் வந்து மிரட்டிகிட்ருக்கும். ஸோ மீன்வைல் வந்து இந்த ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த எலைட் ப்ராசிக்யூட்டர் மெமரி லாஸில் இருக்கிறார். ஸோ இது முடிவு என்னாச்சு ஏதாச்சு? ஏன்னா கேங்ஸ்டர் வந்து இப்போ கந்துவட்டிக்காரங்களும் சும்மா இருப்பான், பணம் கேட்க நச்சு நச்சு பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த இதுலேருந்து அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு தான் இந்த கேட் படத்துடைய ஒன்லைன். ரைட், இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டு கன்க்ளூஷன்ஸு இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இம் சங் ஜுங். அவர் வந்து குயு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த இம் செக்ஸி ஜீரோன்னு ஒரு காமெடி ஃபிலிமுங்க. கொரியன் ஃபிலிம்ஸில் செக்ஸ் காமெடி மூவி அது. அதோடய ஹீரோ தான் வெரி பெரிய சிங்கர். இது கொரியன் சிங்கர், சாங் ரைட்டர் எல்லாம். ஆனால் இவருடைய மல்டி டேலண்டான ஆள், இவர்கிட்ட இருக்கிற அந்த இன்னோசன்ஸ் தான் அவருடைய பெரிய பலம். அது சின்ன விஷயங்களாம் இப்படிலாம் பண்ணுவார். நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், செக்ஸ் இஸ் ஜீரோ போய் பாருங்கள். அடல் கண்டென்ட் மூவிங்க, ஃபேமிலியோட அடல் கண்டென்ட் மூவி, செம்ம காமெடியாக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே இருக்குது, பார்த்து. அதோட ஹீரோ இவர் தான் மெமரி லாஸ். இவர் ப்ராசிக்யூட்டராக இருந்து அது ஃபஸ்ட்டு ப்ராசிக்யூட்டர்னே தெரியாதுன்னு வச்சுக்காங்களேன், அது வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் சொல்கிறேன், ஏன்னா ஸ்னாப்சிஸில் அப்படி தான் எழுதியிருக்காங்க. நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்றதுக்காக அதை நான் சொன்னேன், நான் சொல்லணுன்றதுக்காக இல்லை. ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும். உண்மையிலே அந்த கேரக்டர் என்னால் மறக்கவே முடியல. அதாவது கந்துவட்டி பண்ணுற ஆள் சாங் ஹூன் ஜங், மின்ஹூ ஊக் அப்படின்ற கேரக்டரு. அவர் தான் சாங் ஹூன் ஜக் தான் அந்த மின்ஹூக் கேரக்டர் பண்ணார். பிளார் பிளார்னு யாராக இருந்தாலும் அடிக்கிறது, அட்டின்னா சாதாரண அடிக்கிறது. அது வந்து ஒரு பெரிய டான் பொம்பில் அதுக்கிட்ட இவர் வேலை செஞ்சிட்ருப்பார். ஆனால் இவங்க ட்ரீட் பண்ணுற விதம்லாம் வேறு லெவலில் இருக்கும். இவர் ஹீரோயின் மேலே செமையாக வந்து மையல் கொண்டு விடுவார். அந்த பொண்ணை வந்து இவர் வந்து ரூட் விட்டுட்டுருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பொண்ணு வந்து சூப்பரான பொண்ணு, சோயின் அந்த பொண்ணு. அது வந்து ஜுங் ரியோன் ஒன் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சமாளி தான். அதே மாதிரி சின்ன சின்ன காமெடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த கதை வந்து ஒரு காமெடி கதையாக இருந்தாலும் கூட இது உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது. சோய் சுன்சில் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் உமனுடைய கதை. ஏன்னா அவங்க வந்து 11th பிரசிடெண்ட்டை வந்து செலெக்ஷன் மற்ற இன்ஃப்ளூயன்ஸுங்கள்லாம் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேலே இப்போ 20 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க வந்து கரப்ஷன்ஸ்க்காக சார்ஜஸ்க்காக கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய கதையை வந்து முன் வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் செம காமெடியான ஃபிலிமு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கிசினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5.5. இந்த படத்தை அறிமுகப்படுத்தின தம்பி கபிலனுக்கு என்னுடைய வாழ்த்தும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச்டா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேடி தான் கண்டுபிடிச்சி பார்க்கணும். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்களை தெரியப்படுங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய பிறகு உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.